என்ன வீடியோல பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சோ தாமரை பத்தி வந்த புகார் தான். சோ சிறந்த போட்டியாளர் நீங்க, பட் ஒரு சில விஷயத்துல தெரியலன்னு சொல்லிட்டு சேஃப் கேம் விளையாடுறீங்க, நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நெருப்பு வந்து ஆதரவா பேசணும்ல, வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, தாமரை ஒரு நல்ல போட்டியாளர் தான், டாஸ்க்ல தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த டாஸ்க் புரிஞ்சிச்சானா அதுக்கப்புறம் நல்லா விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தாய், ரெண்டு பசங்களுக்கு ஒரு தாய் அப்படின்னாங்க. சோ எதிர்வக்கீல் வந்து பேசணும்ல, பாலா. பாலா வந்து என்ன சொன்னாருன்னா, இவர் கொஞ்சம் தெளிவான போட்டியாளர் தான். சோ அவங்க வந்து இந்த இந்த விஷயம் எல்லாம் தெரியல தெரியலன்னுவாங்க, படிக்க தெரியலன்னாங்க. ஆனா இந்த வாட்டி படிச்சாங்க. அதே மாதிரி டாஸ்க் குளுக்கோஸ் எல்லாம் ஏத்திட்டு படிக்க விளையாட முடியாது இதெல்லாம் சொன்னாங்க, பட் ஆகமத்துல வந்து விளையாடினாங்க. இது வந்து எப்படி காட்டுனா அவங்களோட ஸ்பிரிட்ட காட்டுதே தவிர, பட் இவங்களுக்கு எதுவுமே தெரியாம இல்ல. பட் இவங்க தெரியலன்னு சொல்ற விஷயம் அவங்களுக்கு நிஜமாவே தெரியாது. சோ தெரிஞ்ச விஷயத்த போய் அப்படி சொல்ல மாட்டாங்க, சோ தெரியாத விஷயத்தான் அப்படி சொல்லுவாங்க. சோ இதனால நான் வாதாடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த இந்த கேஸே பொய் புகாரு, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், இது எல்லாமே தாமரை பக்கம் இருக்கிற உண்மை, சோ அதனால நான் வாதாடலன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் நெருப்பு வந்து பேசணுமேன்ட்டு ரெண்டு மூணு வார்த்தை பேசினாரு. இதோ அவங்க நிறைய கஷ்டத்துல இருந்து வந்திருக்காங்க, சோ அவங்க கிட்ட ஒரு புரிஞ்சுக்கிற சக்தி அதிகமா இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, இப்பெல்லாம் சொன்னாங்க. ஆக மத்தில டாஸ்க்ல தாமரை ஜெயிச்சிட்டாங்க. சோ தாமரைக்கு ஆதரவா 5 ஓட்டு வந்தது, தாமரைக்கு ஆப்போசிட்டா 2 ஓட்டு வந்து, அந்த 2 ஓட்டு வந்து ரம்யா அண்ட் சதீஷ். சோ இதுல ஜெயிச்சது வந்து தாமரை. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.